ியா பங்களாதேஷ் நட்புறவு எரிசக்தி குழாய் திட்டம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா காணொலி மூலம் இணைந்து தொடங்கி வைத்தனர் ஆஸ்திரேலியாவுக்கு அணுசக்தி நீர்மூழ்கி போர்க்கப்பல்களை வழங்க அமெரிக்கா பிரிட்டன் ஒப்புதல் சீனாவின் அத்துமீறலை சமாளிக்க நடவடிக்கை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் போர்க்குற்றம் புரிந்ததாக கூறி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்து அதிரடி உத்தரவு குற்றச்சாட்டுகளை நிராகரித்தது ரஷ்யா இந்தோனேஷியாவின் மெராபி எரிமலை பிடித்தது ஏழு கிலோமீட்டர் அளவிற்கு சாம்பல் புகை பரவியதால் பொதுமக்கள் அவதி கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளை தாக்கிய தீவிர புயல் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு பேரிடர் பாதிக்கப்பட்ட பகுதியாக அறிவிப்பு ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை பட்டியல் சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் முதலிடம் மற்றும் வரும் ஜூன் மாதத்தில் ஐசிசி இறுதி சுற்று இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும். இந்தியா பங்களாதேஷ் நட்புறவு எரிசக்தி குழாய் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடியும் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவும் நேற்று கூட்டாக தொடங்கி வைத்தனர் காணொலி மூலம் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி முதலாவது எல்லைக்கு அப்பால் எரிசக்தி குழாய் திட்டமாகும் சுமார் முன்னூற்றி கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்தியா சார்பில் இருநூற்றி கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு நிதியுதவி வழங்கப்பட்டது இந்த குழாய் எரிவாயு திட்டம் மூலம் சுமார் பத்து லட்சம் மெட்ரிக் டன் டீசலை அதிவேகமாக கொண்டு செல்ல முடியும் என்றும் இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வருவதன் மூலம் நீடித்த குறைந்த செலவிலான சுற்றுச்சூழலுக்கு உகந்த டீசல் கொண்டு செல்லும் பணி மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா பங்களாதேஷ் நாடுகளின் பொருளாதார திறனை முழுமையாக வெளிக்கொணர்வதற்கு இணைப்புகளை மேம்படுத்துதல் என்ற தலைப்பிலான கருத்தரங்கம் டாக்காவில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பங்களாதேஷ் நாட்டிற்கான இந்திய தூதர் பிரணாய் வர்மா வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள இயற்கை வளங்களை முழுமையாக பயன்படுத்தி வளர்ச்சியடைய பங்களாதேஷ் நாட்டின் ஒத்துழைப்பு உதவிகரமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இரு மடங்கு உயர்ந்துள்ளதாக கூறினார் ஆசிய கண்டத்தில் இந்திய உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்து பயனடைந்து வரும் முன்னணி நாடாக பங்களாதேஷ் திகழ்வதாகவும் பிரணாய் வர்மா கூறினார் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் அத்துமீறலை எதிர்கொள்ளும் வகையில் ஆஸ்திரேலியாவுக்கு அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி போர்க்கப்பல்களை வழங்க அமெரிக்காவும் பிரிட்டனும் ஒப்புக்கொண்டுள்ளன அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனிஸ் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் ஆகியோர் சந்தித்து பேசினர் ஆஸ்திரேலியாவுடனான அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தத்தை இறுதி செய்வது தொடர்பாக இந்த சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்புக்கு பிறகு மூன்று நாடுகளின் தலைவர்களும் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டனர் அதில் அமெரிக்காவின் கடற்படை தளமான சாண்டியோகாவில் இந்த மூன்று நாடுகளின் கூட்டு தயாரிப்பில் நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் நடமாட்டத்தை எதிர்கொள்ளும் வகையில் எடுக்கப்பட்டுள்ள மிக முக்கியமான முடிவு என்று அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிடமிருந்து அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கிக் கப்பல்களை வாங்குவது என்ற முடிவு ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்புத்துறை வரலாற்றில் மிகப்பெரிய முதலீடு என்று ஆஸ்திரேலிய பிரதமர் ஆல்பனிஸ் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுடன் ஆஸ்திரேலியா மேற்கொண்டுள்ள இந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்காவிடமிருந்து ஆஸ்திரேலியா ஐந்து அணுசக்தி நீர்மூழ்கை போர் கப்பல்களை வாங்கவுள்ளது குறிப்பிடத்தக்கது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் போர்க்குற்றம் புரிந்ததாக கூறி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து ஓராண்டை கடந்துள்ளது ரஷ்யாவுக்கு பல்வேறு உலக நாடுகளும் எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புதின் மீது சர்வதேச அளவில் போர்க்குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன அதில் குறிப்பாக குழந்த நாடு கடத்தியது தொடர்பாக தீவிரமாக பேசப்பட்டது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் புதினுக்கு எதிராக வழக்கம் தொடரப்பட்டது எனினும் ரஷ்யா இதனை மறுத்து வந்தது இந்நிலையில் உக்ரைன் நாட்டு குழந்தைகளை சட்டவிரோதமாக நாடு கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் இந்த கைது வாரண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ரஷ்ய நாட்டின் குழந்தைகள் உரிமை ஆணையர் மரியா அலெக்ஸி ஈவ்னா லவோவாவுக்கும் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இவர்கள் இருவரும் போர் விதிகளை மீறி உக்ரைன் நாட்டு குழந்தைகளை சட்டவிரோதமாக நாடு கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது வாரண்டில் எந்த அர்த்தமும் இல்லை என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற உடன்படிக்கைக்கான நாடுகளிலிருந்து ரஷ்யா ஏற்கனவே விலகி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரஷ்யா செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்காவ் இது பற்றி கூறுகையில் பல்வேறு நாடுகளைப் போலவே ரஷ்யாவும் இந்த நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை அங்கீகரிக்கவில்லை என்றும் எனவே சட்ட கண்ணோட்டத்தில் இந்த நீதிமன்றத்தின் முடிவுகள் செல்லாது என்றும் தெரிவித்திருக்கிறார் இதனிடையே சர்வதேச நீதிமன்றத்தின் இந்த நடவடிக்கையை உக்ரைன் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் வரவேற்றுள்ளன புதினுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள கைது வாரண்ட் உத்தரவுக்கு உலக தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் புதினுக்கு எதிரான கைது பிடி வாரண்ட் நியாயமானது என்றும் இந்த நடவடிக்கை மிகவும் வலுவான கருத்தை உருவாக்குகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஜப்பான் பிரதமர் கிஷிடோவும் தென்கொரிய அதிபர் யூன்சு கியோலும் ராஜ்ய ரீதியிலான பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டுள்ளனர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் ஜப்பான் பிரதமரும் தென்கொரிய அதிபரும் பரஸ்பரம் சந்தித்து ஆலோசனை நடத்திய நிலையில் இரு நாடுகளும் பேச்சு நடத்த சம்மதம் தெரிவித்திருந்தனர் டோக்கியோவில் இதனை கிஷிடோ மற்றும் யூன்சுக் கூட்டாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் இதுவரை நிலுவையில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டிருப்பதாக அப்போது தெரிவிக்கப்பட்டது இதன் மூலம் ஜப்பான் தென்கொரியா இடையேயான பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும் என்று தெரிகிறது அமெரிக்காவில் துப்பாக்கி விற்பனை தொடர்பாக நடத்தப்படும் பின்னணி சோதனையை அதிகரிக்கும் வகையில் புதிய உத்தரவை அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார் அமெரிக்காவில் அதிகரித்து வரும் வன்முறை கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வர ஜோ பைடன் புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் அந்த வகையில் துப்பாக்கிகளை பயன்படுத்துவோர்களை கண்டறியும் வகையில் சிறப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது துப்பாக்கி விற்பனையின் போது நடத்தப்படும் பின்னணி சோதனைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையிலான புதிய நிர்வாக உத்தரவில் ஜோ பைடன் கையெழுத்திட்டார் துப்பாக்கிகளை ஆபத்தான முறையில் கையாள்பவர்களிடமிருந்து இந்த புதிய உத்தரவு பாதுகாக்கும் என்று ஜோ பைடன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிடமிருந்து சவுதி அரேபியா நூற்றி இருபத்தோரு போயிங் விமானங்களை வாங்க முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த நூற்றி இருபத்தோரு விமானங்களில் எழுபத்தெட்டு விமானங்கள் ஜெட் சேர்ந்தவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது போயிங் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் படிப்படியாக போயிங் விமானங்கள் சவுதி அரேபியா வந்து சேரும் என்ற செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா சீனா இடையே எல்லையாக மக்மஹன் கோட்டை அங்கீகரிப்பதற்கான தீர்மானம் அமெரிக்க நாடாளுமன்ற சென் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்தியாவின் எல்லை பகுதியில் உள்ள அருணாச்சல பிரதேசத்திற்கு சீனா உரிமை கோரி வருகிறது இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது பகுதி நிலவரத்தை மாற்ற படைவளத்தை பயன்படுத்துவது கிராமங்களை உருவாக்குவது அருணாச்சல பிரதேச கிராமங்களுக்கு மாண்டரின் மொழி பெயரை பயன்படுத்தி வரைபடம் வெளியிடுவது என சீனா அவ்வப்போது அத்துமீறலில் ஈடுபட்டு வருகிறது சீனாவின் அத்துமீறல்களுக்கு எதிராக தம்மை பாதுகாத்துக்கொள்ள இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இந்த சூழ்நிலையில் சீனாவுக்கும் அருணாச்சல பிரதேசத்திற்கும் இடையிலான சர்வதேச எல்லையாக மக்மஹன் கோட்டை அங்கீகரிப்பதற்கான தீர்மானம் அமெரிக்க நாடாளுமன்ற சென் சபையில் விவாதத்திற்கு வந்தது குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் ஆதரவு அளித்ததால் இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது எனவே அமெரிக்க சென் சபையின் இம்முடிவு இந்தியாவுக்கு பெரும் சாதகமாக அமைந்துள்ளது கல்வி கலாச்சாரம் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே வலுவான நல்லுறவு ஏற்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் தெரிவித்துள்ளார் நான்கு நாள் பயணமாக கடந்த எட்டாம் தேதி இந்தியா வந்த அவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் கடந்த ஒன்பதாம் தேதி இருதரப்பு பேச்சு நடத்தினார் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரையும் அவர் சந்தித்து பேசினார் இந்நிலையில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் கல்வி கலாச்சாரம் பாதுகாப்பு வர்த்தகம் ஆகிய துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே வலுவான நல்லுறவு ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் மேலும் இந்தியாவுக்கு தான் மேற்கொண்ட பயணத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையிலான வீடியோவையும் அவர் பகிர்ந்துள்ளார் ஜி அமைப்புக்கு இந்தியா தலைமை வகித்திருப்பது தெற்காசியாவுக்கு பெருமை அளிக்கும் அம்சம் என்று பூட்டான் அமைச்சர் யூஎன் ஜார்ஜி தெரிவித்துள்ளார் ஜி அமைப்புக்கு இந்தியா தலைமை வகித்துள்ள நிலையில் ஜி டுவெண்ட்டி நாடுகளில் உள்ள இளையோர் அமைப்புகளின் ஆலோசனை கூட்டம் பூனேயில் மார்ச் பதினொன்று அன்று தொடங்கியது இதனை தொடங்கி வைத்த பூட்டான் உள்துறை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் யூஎன் ஜார்ஜி இரு நாடுகளுக்கும் இடையே சிறப்பு இருதரப்பு நல்லுறவு இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஜி டுவெண்டி அமைப்புக்கு இந்தியா தலைமை வகிப்பது என்பது பூட்டான் உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளுக்கு பெருமை அளிக்கும் அம்சமாக இருப்பதாக அவர் கூறினார் ஈரான் சவுதி அரேபியா இடையே மீண்டும் தூதரக உறவை தொடங்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான சவுதி அரேபியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஷியா பிரிவு மதகுரு ஒருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது ஷியா பிரிவினர் அதிகம் வாழும் ஈரான் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தது மேலும் இதற்கு பழிவாங்கும் விதமாக ஈரானில் உள்ள சவுதி அரேபியா தூதரகங்கள் மீது அடுத்தடுத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இது இரு நாடுகள் இடையிலான உறவில் விரிசலை ஏற்படுத்தியது இதையடுத்து ஈரானுடனான தூதரக உறவை முறித்துக் கொள்வதாக சவுதி அரேபியா அறிவித்தது இந்நிலையில் இரு நாடுகள் இடையிலான தூதரக உறவை மீண்டும் புதுப்பிப்பது தொடர்பாக கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தன இந்த இரு நாடுகளுக்கு இடையில் சமரசம் செய்ய சீனா முன்வந்தது அந்த வகையில் சீனாவின் தலைநகர் பெய்ஜிங்கில் சீனா ஈரான் மற்றும் சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சர்கள் மட்டத்தில் நான்கு நாட்களாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்தது இந்த பேச்சுவார்த்தையின் போது மீண்டும் தூதரக உறவை தொடங்க ஈரான் மற்றும் சவுதி அரேபியா ஒப்புக்கொண்டன இரண்டு மாதங்களுக்குள் தூதரகங்களை மீண்டும் திறக்கவும் வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு உறவுகளை மீண்டும் நிறுவவும் ஈரான் மற்றும் சவுதி அரேபியா உறுதியளித்துள்ளன அமெரிக்க வங்கி முறை பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உறுதியளித்துள்ளார் முன்னதாக அமெரிக்க வங்கிகளான சிலிக்கான் வேலி வங்கியும் சிக்னேச்சர் வங்கியும் திவால் ஆனதாக திடீர் தகவல் வெளியானது இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இரு வங்கிகளிலும் முதலீடு செய்தவர்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் மறுசீரமைப்பு மூலம் இந்த விவகாரம் சரி செய்யப்படும் என்றும் அறிவித்துள்ளார் இந்நிலையில் அமெரிக்காவில் சிலிகான் வேலி வங்கி திவால் ஆனதாக வெளியான தகவலை அந்நாட்டு நிதித்துறை அமைச்சர் ஜென்ட் ஹெலன் மறுத்துள்ளார் தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு நேர்காணல் அளித்துள்ள அவர் இந்த விவகாரம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் எனவே முதலீட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் முதலீட்டாளர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார் இலங்கையில் இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் உரிய நேரத்தில் விலக்கிக் கொள்ளப்படும் என்று வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை செயலாளர் பிரியங்கா அட்டபட்டு தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி நிலவி வருகிறது மேலும் இறக்குமதிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன இந்நிலையில் உள்ளூர் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த வர்த்தக துறை செயலாளர் பிரியங்கா அட்டப்பட்டு சர்வதேச செலாவணி நிதியம் நிதியுதவி அளிக்கும் போது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் நிலைத்தன்மை ஏற்படும் என்று தெரிவித்தார் இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் படிப்படியாக விலக்கிக் கொள்ளப்படும் என்றும் பிரியங்கா அட்டப்பட்டு கூறினார் நேபாள நாட்டில் நடைபெற்ற துணை அதிபர் தேர்தலில் ஜனதா சமாஜ்வாடி கட்சியை சேர்ந்த ராமசகாய பிரசாத் யாதவ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் துணை அதிபருக்கான தேர்தலில் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அஷ்டலக்ஷ்மி சஹ்யா ஜனதா கட்சியை சேர்ந்த மம்தாஜா ஜா ஜனதா சமாஜ்வாடி கட்சியை சேர்ந்த ராமசகாய பிரசாத் யாதவ் ஆகியோர் துணை அதிபர் தேர்தல் வேட்பாளர்களாக போட்டியிட்டனர் தேர்தலுக்கு பின் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு ராமசகாய பிரசாத் யாதவ் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்பட்டார் இதில் பதிவான ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளில் ராமசகாய பிரசாத் முப்பதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்பட்டார் இவருக்கு அடுத்தபடியாக நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அஷ்டலட்சுமி சகியா பதினாறாயிரத்து முன்னூற்றி இருபத்தெட்டு வாக்குகள் பெற்றார் ஜனதா கட்சியைச் சேர்ந்த மம்தாஜா இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தேழு வாக்குகள் பெற்றார் நேபாள நாட்டில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிற்கு பிறகு கூட்டாட்சி ஜனநாயக குடியரசு ஆட்சி முறை நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் அந்நாட்டின் மூன்றாவது துணை அதிபராக ராமசகாய பிரசாத் யாதவ் விரைவில் பதவியேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவக்கூடிய ஏவுகணை சோதனையை வடகொரியா நடத்தியுள்ளது இதனை வடகொரியா அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் வடகொரியா அவ்வப்போது ஏவுகணை சோதனைகளை நடத்தி வருகிறது அந்த வகையில் மார்ச் பன்னிரண்டு அன்று ஒரு நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவக்கூடிய ஏவுகணை சோதனையை வடகொரியா நடத்தியது அமெரிக்காவும் தென்கொரியாவும் இணைந்து கூட்டு இராணுவ பயிற்சிகளை தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்னதாக வடகொரியா இந்த சோதனையை நடத்தியுள்ளது இந்த ஏவுகணை சோதனை குறித்து கருத்து தெரிவித்த தென்கொரியா மற்றும் அமெரிக்க உளவுத்துறையின் அதிகாரிகள் விவரங்களை ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தனர் இந்நிலையில் வடகொரியா தனது கிழக்கு கடற்கரை பகுதியில் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணையை மார்ச் பதினாறு அன்று ஏவியது ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் அந்நாட்டு தலைவர்களுக்கும் தென்கொரிய தலைவர்களுக்கும் இடையே உச்சி மாநாடு சந்திப்பு நிகழும் இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக வடகொரியா இந்த ஏவுகணையை ஏவியது ஜப்பான் தென்கொரியா உச்சி மாநாட்டு குறித்த தகவல்கள் உலக அரங்கில் மறக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே வடகொரியா இந்த அச்சுறுத்தல் நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது வடகொரியா மேற்கொண்டுள்ள ஐசிவிஎம் ரக ஏவுகணை சுமார் எழுபது நிமிடங்களுக்கு ஆறாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் பறந்ததாக தெரிகிறது முன்னாள் பிரதமர் இம்ரான் இம்ரான்கானை தீவிரவாத தாக்குதல் தொடர்பான எட்டு வழக்குகளில் கைது செய்ய அந்நாட்டு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது பாகிஸ்தான் இ இன்சாப் கட்சியின் தலைவரான இம்ரான் கான் மார்ச் பதினேழு அன்று நீதிமன்றத்தில் ஆஜரானார் அப்போது ஊழல் வழக்கு மற்றும் தீவிரவாதம் உள்ளிட்ட எட்டு வழக்குகளில் கைது செய்வதிலிருந்து விலக்கு அளிக்கும் வகையில் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியிருந்தது இதனை இரு நீதிபதிகள் அடங்கிய லாகூர் உயர் நீதிமன்ற கிளை அளித்துள்ளது ஐந்து வழக்குகளில் அவருக்கு இருபத்தி நான்காம் தேதி வரையும் மூன்று வழக்குகளில் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் கைது செய்வதிலிருந்து நீதிமன்றம் தடை விதித்துள்ளது முன்னதாக பரிசு பொருள் முறைகேடு வழக்கில் இம்ரான்கான் கைது நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் இம்ரான்கானை கைது செய்வதற்கு எதிராக அவரது ஆதரவாளர்கள் லாகூரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போலீசாருடன் இம்ரான்கான் ஆதரவாளர்கள் மோதலில் ஈடுபட்டதால் வன்முறை வெடித்தது கலவரக்காரர்களை ஒடுக்க போலீசார் தடியடி மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் செய்தனர் இதனிடையே இம்ரான்கானை கைது செய்யும் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க லாகூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டில் சர்ச்சைக்குரிய ஓய்வூதிய சீர்திருத்தை கொண்டுவர அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மெக்ரோன் எடுத்துள்ள முடிவை எதிர்த்து ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாரிஸ் நகரில் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது பிரான்ஸ் நாடாளுமன்ற மக்களவையின் ஒப்புதலை பெறாமல் அந்நாட்டு அதிபர் ஓய்வூதிய சீர்திருத்தத்திற்கு முடிவு எடுத்திருப்பதை போராட்டக்காரர்கள் கடுமையாக விமர்சித்தனர் பாரிஸ் நகரில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை கலைக்க தண்ணீரை வீச்சு அடித்தும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் காவல்துறையினர் கட்டுப்படுத்தினர் இந்த சம்பவம் தொடர்பாக நூற்றி இருபத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் இதனால் பாரிஸில் சில மணி நேரத்திற்கு பரபரப்பு நிலவியது நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் ஒருமுறை கூட பங்கேற்காத உறுப்பினர் யோஷிகாசு ஹிகாஷி டனியை ஜப்பான் நாடாளுமன்றம் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கியுள்ளது இவர் முன்பு யூடியூப் சேனலை நடத்தி வந்து பிரபலமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் ஒரு நாள் கூட பங்கேற்காததால் அவர் மீது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதுகுறித்து அவர் காணொலி காட்சி வாயிலாகவோ அல்லது நேரடியாகவோ விளக்கம் அளித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக் கொள்ளாததால் இதுகுறித்து ஒழுங்கு நடவடிக்கை குழு விவாதித்து அவையிலிருந்து அவரை நிரந்தரமாக நீக்குவது என முடிவு செய்யப்பட்டது நியூசிலாந்து நாட்டில் செல்போன் உள்ளிட்ட அனைத்து மின்னணு உபகரணங்களிலும் டிக்டாக் செயலி தடை செய்யப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது நியூசிலாந்தில் சைபர் குற்றங்களை தடுக்கும் வகையிலும் கணினி மூலமான குற்றங்களால் ஏற்படும் நிகழ்வுகளை கருத்தில் கொண்டும் இந்த மாத இறுதியில் டிக்டாக் செயலி அனைத்து உபகரணங்களிலும் தடை செய்யப்படும் என்று நியூசிலாந்து நாடாளுமன்ற சேவைகள் தலைமை நிர்வாகி ரபேல் கோன்சேலஸ் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இந்த செயலிக்கு பல்வேறு நாடுகள் தடை விதித்துள்ள நிலையில் பிரிட்டன் டிக்டாக் செயலிக்கு தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது

ஓய்வூதிய திட்டத்திற்கான பங்களிப்பை ஊழியர்களிடமிருந்தே பிடித்தம் செய்ய வேண்டும் எனவும் எதிர்ப்பாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஈரான் நாட்டில் பள்ளி மாணவிகளுக்கு நஞ்சு கொடுத்த விவகாரத்தில் நூறு பேரை அந்நாட்டு அரசு கைது செய்துள்ளது ஈரானின் பல்வேறு நகரங்களில் படித்து வரும் பள்ளி மாணவிகளுக்கு நஞ்சு கொடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனை அடுத்து அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தன இந்நிலையில் இந்த விவகாரத்தில் நூறு பேரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ள ஈரான் அரசு அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகிறது மெக்சிகோவிற்கு செல்லும் பயண திட்டங்களை கைவிடுமாறு அமெரிக்கர்களுக்கு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது மெக்சிகோ எல்லைக்கு கடந்த வாரத்தில் சென்ற அமெரிக்கர்கள் நான்கு பேர் கடத்தப்பட்டனர் அவர்களில் இரண்டு பேர் விடுவிக்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆடைகளை விற்பனை செய்வதற்காக மெக்சிகோவிற்கு சென்ற மூன்று அமெரிக்க பெண்களை கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக காணவில்லை என்று கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களால் விடுமுறை காலத்தில் மெக்சிகோவிற்கு செல்லும் பயணங்களை கைவிடுமாறு அமெரிக்க மக்களுக்கு டெக்சாஸ் அரசு அறிவுறுத்தியுள்ளது துருக்கியில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பெரும் அழிவை சந்தித்த இரண்டு மாகாணங்களில் தற்போது மழை காரணமாக பெரும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இதில் இதுவரை ஐந்து பேர் பலியாகி இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன வெள்ளம் பாதிக்கப்பட்ட அதியமான் சன்னிலுர்பா மாகாண பகுதிகளை அந்நாட்டு உள்துறை அமைச்சர் ஆய்வு செய்து வருகிறார் இந்த இரண்டு மாகாணங்களிலும் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தவர்களும் முகாம்களில் தங்கியிருந்தோரும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வேறு இடத்துக்கு மாற்றப்படுத்தப்பட்டுள்ளனர் துருக்கி மற்றும் சிரியாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட கடும் நிலநடுக்கம் காரணமாக ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியானதுடன் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான கட்டிடங்கள் தரைமட்டமானது இந்நிலையில் தற்போது துருக்கியில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டிருப்பது அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கொலம்பியாவில் ஏற்பட்ட சுரங்க வெடி விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவின் சுடஷா நகருக்கு அருகே உள்ள சுரங்கத்தில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது இதனால் பணியில் இருந்த தொழிலாளர்கள் விபத்தில் சிக்கிக் கொண்டனர் கடந்த இரு தினங்களாக தொடர்ந்து மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்நிலையில் இதுவரை இருபத்தோரு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளான மலாவி மொசாம்பி மற்றும் மடகாஸ்கரில் ஃப்ரெட்டி புயல் காரணமாக பலியானோர் எண்ணிக்கை இருநூற்றி எழுபதாக உயர்ந்துள்ளது இந்த மாதத்தில் மட்டும் இரண்டு முறை ஏற்பட்ட இந்த புயலால் பெய்த கடும் மழையில் சிக்கி கடந்த இருபது நாட்களில் மட்டும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகமாகி இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மலாவியில் மட்டும் இரண்டாவதாக நிலவிய ஃப்ரெட்டி புயலால் இருநூற்று இருபத்தைந்து பேர் வரை உயிரிழந்ததாகவும் எழுநூற்று ஏழுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் நாற்பத்தோரு பேர் காணாமல் போயிருப்பதாகவும் அந்நாட்டு பேரிடர் துறை தெரிவித்துள்ளது மேலும் இந்த புயலால் மலாவி நாட்டில் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் பத்தொன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்து தவித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது இதேபோல் மொசாம்பிக்கிலும் புயலால் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவில் தடை செய்யப்பட்டிருந்த வெளிநாட்டு பயணிகளுக்கான வருகை கட்டுப்பாடுகளை மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தளர்த்த அந்நாடு முடிவு செய்துள்ளது வரும் பதினைந்தாம் தேதி முதல் பல்வேறு வகையான விசா தளர்வு நடவடிக்கைகள் மூலம் மீண்டும் வெளிநாட்டினர் சீனாவிற்குள் பயணிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கொரோனா பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்த சீன அரசு வெளிநாட்டு பயணிகள் வருகைக்கு கடும் கட்டுப்பாடு விதித்திருந்தது இதன் காரணமாக பொருளாதார வளர்ச்சி பெரும் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து சீன அரசு தற்போது வெளிநாட்டு பயணிகளின் வருகைக்கான கட்டுப்பாட்டை தளர்த்தப்படுவதாக அறிவித்துள்ளது இந்தோனேஷியாவின் மெராவி எரிமலை வெடித்து ஏழு கிலோமீட்டர் அளவுக்கு சாம்பல் புகையை வெளியேற்றியுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தோனேஷியாவில் நூற்றி இருபத்திற்கும் மேற்பட்ட எரிமலைகள் உள்ளன இங்கு யோகியகர்தா சிறப்பு மண்டல மாகாணத்தில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு மீட்டர் உயரமுள்ள மெராவி எரிமலை வெடித்து சிதறியது அதிலிருந்து வெளியேறும் கரும்புகை சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு பரவும் எனவும் தீக்குழம்பும் வெளியேறி சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு வழிந்தோடும் என்றும் தெரிவிக்கப்பட்டது எரிமலையில் இருந்து வெளியேறும் சாம்பல் அருகிலுள்ள கிராமங்களை மூழ்கடிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் வெளியேற்றப்பட்டனர் இந்த மெராபி எரிமலை நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு சூழல்களில் எரிமலைக் குழம்பை வெளியேற்றி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தொன்னூற்றி ஐம்பதாவது ஆஸ்கர் விழா கண்கவர் வண்ண ஒளி வெள்ளத்தில் நடைபெற்றது இதனை பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜிமி கிம்மெல் தொகுத்து வழங்கினார் இதில் இந்த ஆண்டு இந்திய சினிமா ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக ஆஸ்கர் நாமினேஷனில் இடம்பெற்றுள்ள ராஜமௌலியின் இயக்கத்தில் வெளிவந்த ஆர் 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 படத்தில் இடம்பெற்ற நாட்டு நாட்டு பாடலுக்கு ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது

ஆஸ்கர் விருது அவத்தார் டூ படமான தி வே ஆஃப் வாட்டர் படத்திற்கு வழங்கப்பட்டது சிறந்த சர்வதேச படமாக ஜெர்மனியின் ஆல் கொயட் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ரெண்ட் தேர்வு செய்யப்பட்டு விருது வழங்கப்பட்டது சிறந்த தயாரிப்புக்கான விருதையும் இந்த படம் பெற்றது சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான ஆஸ்கர் விருதும் ஆல் கொயட் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ரெண்ட் படத்திற்காக ஜேம்ஸ் ஃப்ரெண்ட் பெற்றார் சிறந்த ஒரிஜினல் ஸ்கோர் சிறந்த பின்னணி இசை விருதும் இதே படத்திற்கு மொத்தம் நாலு விருதுகள் வழங்கப்பட்டது சிறந்த இயக்கம் மற்றும் திரைக்கதைக்கான ஆஸ்கர் விருதை எவ்ரி திங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் படம் வென்றுள்ளது இதற்கான விருதை டேனியல் குவான் டேனியல் ஷீனட் பெற்றுக்கொண்டனர் சிறந்த அனிமேஷன் திரைப்படத்திற்கான விருது குவர்மோ ஜெல் டோரோஸ் பினோக்கியோ படத்துக்கு ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது சிறந்த ஆவண படத்திற்கான ஆஸ்கர் விருது நவால்னி படத்துக்கு வழங்கப்பட்டது இதே பிரிவில் இடம்பெற்ற இந்திய திரைப்படமான ஆல் தி ட்ரீட்ஸ் படம் ஆஸ்கர் விருதை வெல்ல முடியாமல் போனது சிறந்த துணை நடிகருக்கான ஆஸ்கர் விருது எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் என்ற படத்தில் நடித்த கி ஹுவி கானுக்கு வழங்கப்பட்டது சிறந்த துணை நடிகைக்கான ஆஸ்கர் விருது எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் என்ற படத்தில் நடித்த ஜேமி லீ கர்டஸுக்கு வழங்கப்பட்டது சிறந்த ஆடை வடிவமைப்பிற்கான ஆஸ்கர் விருது பிளாங்க் ஃபேத்தர் ஒகேந்தா ஃபார் எவர் படத்திற்காக ரூத் கார்டர் பெற்றார் சிறந்த ஒப்பனை மற்றும் சிகை அலங்காரத்திற்கான விருது த வேல்ஸ் படத்திற்காக ஆட்ரியின் மொரோட் ஜூடிசன் அனிமேரி பிரெட்லி ஆகியோருக்கு வழங்கப்பட்டது நிலவுக்கு வருங்காலத்தில் மனித குளம் செல்வதற்கு ஏதுவான விண்வெளி உடையை விண்வெளி ஆய்வு மையமான நாசா வெளியிட்டுள்ளது நிலவில் விண்வெளி வீரர்கள் அறிவியல் சோதனைகளை மேற்கொள்ளும் போது அவர்களுக்கு வசதியாக இருக்கும் வகையில் இந்த புதுமையான விண்வெளி உடை வடிவமைக்கப்பட்டிருப்பதாக நாசா தெரிவித்துள்ளது அதிலும் பெண் விண்வெளி வீரர்களுக்கு இந்த புதிய உடை மிகவும் பொருத்தமாக இருக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள இந்த உடையை விண்வெளி வீரர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிலவுக்கு செல்லும்போது அணிந்து செல்வார்கள் என்றும் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது ஐசிசி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் ஆடவர் இறுதிச் சுற்று போட்டியில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதவுள்ளன இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்டை நியூசிலாந்து அணி வென்றது இதையடுத்து உலக டெஸ்ட் சாம்பியன் போட்டியின் இறுதிச் சுற்றிற்கு இந்தியா தகுதி பெற்றுள்ளது வரும் ஜூன் ஏழாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை லண்டன் ஓவல் மைதானத்தில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதிச் சுற்று போட்டிகள் நடைபெறவுள்ளது இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் முதல் முறையாக இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இறுதி சுற்றில் மோதவுள்ளது குறிப்பிடத்தக்கது ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் முதலிடம் பிடித்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் இருபத்தைந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்திய நிலையில் தற்போது பந்து வீச்சாளர்களுக்கான பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளார் இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் இரண்டாவது இடத்தில் உள்ளார்